Hi students, I am Selvi, your computer teacher from Hope Foundation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து generation of computers part 1. generation of computers அதுல பாத்தீங்கன்னா 6 generation இருக்கு. அதுல ஒரு ஒரு generationலயும் ஒரு மேஜரான components யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேஜரான components first ஷார்ட்டா பார்க்கலாம். first பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வேக்கம் டியூப்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து டிரான்சிஸ்டார், தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஃபோர்த்து ஜென்ரேஷனில் வந்து மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ஃபைனலாக வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷனில் வந்து என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸர். இப்போது ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் இன் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதோடய பீரியட் பார்த்திங்கன்னா 1942 to 1955 இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெயினான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப்ஸ், அதாவது வெற்றிட குழாய். இது உள்ளார காற்றே சுத்தமாக எதுவுமே இருக்காது. அது உள்ளார எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எது ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகவோ ஆம்ப்ளிஃபையர் சிக்னல் பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மெஷின் லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் ஒன்ஸ் இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பவர் வந்து கன்சியூம் ஆச்சு. மால் ஃபங்க்ஷன் அதாவது ரொம்ப ஹீட்டாக ஆகிறதுனால தப்பான அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிச்சது. ஏசி தேவைப்பட்டுச்சு. இதோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இனியாக், எட்வேக், யூனிவேக். இனியாக் வந்து ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அதோடைய பீரியட் வந்து 1955 to 1964. இதில் யூஸ் பண்ணியிருந்த மெயினான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டார், அதாவது திரிதடையகம். டிரான்சிஸ்டார் வந்து செமிகண்டக்டர்ஸ். எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா கரண்ட்டையும் வோல்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் பண்ணி வோல்டேஜையும் எலக்ட்ரானிக் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர் அல்லது மாடுலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் விட சின்னதாக இருந்துச்சு, ஹீட் கம்மியாக கொடுத்துச்சு, பவர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணுச்சு, அதே சமயம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. இதில் யூஸ் பண்ணி இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் சென்செக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா ஒரு டிஜிட்டல் டேட்டாவை ஒரு கோடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இதில் தான் ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணினாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங், அதே சமயம் மல்டி ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து மெஷின் லாங்குவேஜ் ப்ளஸ் அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏசி தேவைப்பட்டு தான் இருந்துச்சு. இதில் லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎம் 1401, ஐபிஎம் 1620, யூனிவேக் 1108. இதில் தான் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதோடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1964 to 1975. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெயினான காம்பனன்ட்ஸ் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்.
இந்த ஐசிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, அதுக்கு உள்ளார மல்டிப்புள் சர்க்கியூட்ஸ் இருக்கும், அது கண்டக்ட் பண்ணியிருக்கிற பாத்வேஸ் இருக்கும், உள்ளே வந்து டிரான்சிஸ்டர், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்ன பர்ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைன்னா சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா அளவில் இது சரியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுச்சு, மோர் ரிலையபிள், நம்பகத்தன்மையாக இருந்துச்சு, கம்மியாக பவர் சர்க்குலேஷன் ஆரம்பிச்சது, கம்மியாக பவர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. இதனை விட செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் விட பவர் கம்மியாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது சி, சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, ஏசி வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா IBM 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சீரீஸ் வர ஆரம்பிச்சது. தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து டிஸ்பிளே அதாவது ஒரு மானிட்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா மோனோக்ரோம் டிஸ்பிளே, ஒரு சிக்னலை கலரில் தான் வந்து டிஸ்பிளே தெரியும், க்ரீன் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஒரு கலர் தான் வந்து டெக்ஸ்டில் டிஸ்பிளே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஜென்ரேஷன், ஃபிஃப்த்து ஜென்ரேஷன், சிக்ஸ்த் ஜென்ரேஷனை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.